நெட்டி4யு பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. இனிமே இப்படிதான் கட்டப்பாவை காணும் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி அவர்கள். ரொம்ப நன்றி சார் உங்களோட பிஸி டைம்ல எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. சார் உங்களோட கரியரை நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட், இவ்வளவு தூரம் டிராவல் உங்களுக்கு எப்படி இருந்தது? வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பிஸி டைம் இன்டர்வியூ நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ என் கரியர் வந்து மியூசிக் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ரொம்ப பிளேஃபுல்லாக வாசிக்க ஆரம்பிச்சது தான் ஒரு 7th 8th. ரொம்ப சீரியஸாக மியூசிக் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது வந்து ஒரு +2 அந்த டைமில், மியூசிக் மியூசிக்கல்ஸ் சொல்லி. அப்புறம் அங்கே பாலாஜி மாஸ்டர் கிட்ட கற்றுக்கேன். அப்புறம் கிரேட் எக்ஸாம்ஸ்லாம் ட்ரெண்டி காலேஜில் எழுதுனது. அப்புறம் ரஹ்மான் சரோட கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரியில் வந்து ஜாயின் பண்ணி 2008 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2 இயர்ஸ் படிச்சுட்டு அங்கேயே ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணேன், பியானோ ஃபேக்கல்ட்டி காலேஜ் ஒரு 1 இயர். அப்புறம் ரஹ்மான் சருக்கு வந்து அசிஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் கடல் படத்துல இருந்து. ஸோ கடல் படத்தில் ஆரம்பித்து இப்போது மெர்சல் ரொம்ப இருக்கும். அப்புறம் என் படங்களும் மியூசிக் டைரக்ஷன் தனியாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படிதான். இசை புயல் ஏஆர் ரஹ்மான், இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரை பற்றின சில அனுபவங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அவர் என்ன இன்ஸ்பிரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ யூடியூப்பில் சும்மா இருந்தால் கூட நான் அவரோட வீடியோஸ் அவரோட பெயிண்டிங் இன்னும் லைக் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் ஸ்டில் அவர் கொடுக்குற ரீசன்ட் இன்டர்வியூஸ், அவரோட பழைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக இருந்தான். ஸோ அவர் கூட இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி எனக்கு. ஏன்னா நான் மியூசிக் ஃபேமிலியிலேருந்து நான் வரல, யாரும் மியூசிக்லேருந்து கிடையாது மேண்டோம். ஸோ ரஹ்மான் சார் கூட எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுலாம் பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது அமையுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்த ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட்லாம் இருந்தாங்க. அவங்க நடுவில் போய் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ அவர்கிட்ட இந்த அட்வைஸ்லாம் எடுத்துக்கிறதுக்காக கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சு. ஸோ சார் கூட இருக்கிறது எவ்ரிடே ஒரு ஒரு நாள் வந்து ஒரு புது புது விஷயம் கத்துக்கிற மாதிரி. ப்ரோ உங்க லைஃப்லயே ஒரு மெமரபிள் மூமெண்ட், ரஹ்மான் சார் அவருக்குள்ள ஒர்க் பண்ணிருக்கீங்க, மற்ற மியூசிக் டைரக்டர் சில அவரு ஒர்க் பண்ணிருக்கீங்க, மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னா நீங்க எந்த மூமெண்ட் சொல்லுவீங்க? மெமரபிள் மூமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டுடியோக்குள்ள என்டர் ஆனது பஞ்சதன் ரெக்கார்டிங் கோடம்பாக்கம் சாமியார் மண்டல. ஸோ ஒரு நாள் நைட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டார், ஆக்சுவலி அங்கே சார் கூப்பிட்றாங்க ஒரு ஒர்க் இனிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அன்றைக்கி சார் நான் பார்க்கல, லைக் 3-4 வீக்ஸ் அதை பார்க்க முடியல. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே ஸ்டுடியோவில் என்டர் ஆனது வந்து ஒரு அந்த ஒரு வைப், அந்த ஒரு எனர்ஜி அது மறக்க முடியாது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ப்ளஸ் எவ்ரி சாங் அவர் எனக்கு அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் அமையும் போதெல்லாமே ஒரு மெமரபிள் மூமெண்ட் தான். ஏன்னா அவங்க வாசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்படி வாசிக்கிறாங்க, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது நம்ம சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு இது தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு அப்புறம் இப்போ கட்டப்பாவக்கான பாட்டை வந்து அவர் காரில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டாங்களாம், எஃப்எம்ல போட்டிருக்காங்க. ஸோ அப்போது என் ஃப்ரெண்டு அவர் கூட போயிருக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு நல்லா பண்ணியிருக்கான். ஸோ அதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்னார், அப்பமா சார் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கட்டப்பாவக்கான அந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். அந்த சாங் பற்றி உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? ஹே பெண்ணேன்ற சாங் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் வந்து எங்கள் ஐ மீன் என் கிரெடிட்ஸ் வந்து எங்கள் டேரக்டருக்கு மட்டும்தான், மணி செய்வோம்னு சொல்லி கட்டப்பாக்கான டேரக்டர். ஏன்னா அவர் அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் அவரோட லைக் இன்ட்ராக்ஷனு இந்த மாதிரி சாங் வேணும்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு ஸ்டார்டிங்லேயே. ப்ளஸ் நான் வந்து எப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் சாங்கை டெவலப் பண்ணேன். ஒரு ரஃப் ஸ்க்ராச் பண்ணிடுவேன், பிஜிஎம்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் டியூன் மட்டும் இருக்கும், அப்புறம் பீட் சேர்ப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி, இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் வந்து இந்த சாங் அவங்க வேறு ஆப்ஷன் நிறைய கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து இந்த படம் தான் வேணும்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வந்தது ஃபுல் கிரெடிட்ஸ் டேரக்ட். அப்புறம் வந்து 60 ராம் அவர் வாய்ஸ் வந்த அப்புறம் அந்த சாங் இன்னும் ஒரு பெட்டராச்சு. சூப்பர். ப்ளஸ் அதில் வாஸ்டர் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வீணா ஒரு இன்டர்வியூவில் அதுவும் ரொம்ப ஹைலைட் ஆச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் சூஸ். ப்ரோ உங்கள் லைஃப்லேயே வந்து மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட் அப்படின்னா அது என்ன மூமெண்ட் சொல்லுங்க? யார்த்தையாவது பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கீங்களா? இது வரைக்கும் திட்டெல்லாம் எக்கச்சக்கமாக வாங்கியிருந்தேன். சூப்பர். எம்பாரசிங்னா நிறைய இருக்குது, எதுவுமே சொல்ல நிறைய பல்பு வாங்குவேன். நான் ஒரு விஷயம் அசியூம் பண்ணிப்பேன், பார்த்தா அது வேறு மாதிரி போய் முடியும். ஸோ செல்ஃபாக லைக் ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஆகும்.
ஐயோ இதுக்காக நம்ம இவ்வளோ பில்டப் பண்ணிக்கிறோம் நம்மளே அப்படின்னு திட்டு வாங்குறது வந்து நான் தப்பு பண்ணால் திட்டு வாங்கிருந்தேன். ஸோ அதனால நான் அதை வந்து பெருசாக இருக்கணும்ல அந்த சைடு ஏன் மிஸ்டேக் நிறைய இருந்திருக்கலாம் ஒர்க்லலாம். ஒரு சம்டைம்ஸ் இந்த வேலை பண்ண சொன்னால் நான் வேற பண்ணி வச்சுருப்பேன், அது என் மேலே தான் ஃபால்ட். ஸோ அது நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நினைவுகள் அப்படின்னா ஏற்பட ரஹ்மான் சார் கூட இல்லைன்னா ஏற்பட அப்படின்னா ஒர்க் பிளேஸில் வந்து சப்போஸ் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண சொன்னால் நான் பழைய ஃபைல் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, அதுக்காக ஒரு ரெண்டு மட்டும் திட்டம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து படம் ஒர்க் பண்ணும்போது கூட பழைய ரீலில் தான் ஒர்க் பண்ணிடும், அப்டேட் ஆன ரீலில் வர. அப்புறம் டேரக்டர் வந்து என்ன பழைய ரீலில் வாசிச்சுருக்கீங்க, திருப்பி ஃபுல்லாக வாசிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வேற என்ன இருக்குது, அப்புறம் ஒரு சாங் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இது ரீச் ஆகும்னு, பார்த்தா அது ரீச் ஆகாது, வேற ஒரு சாங் ரீச் ஆகும், அந்த மாதிரி விஷயத்தில் நானே கொஞ்சம் பழுப்பாங்கிடுவேன். கால்குலேஷன் தப்பாகிடுச்சா, ஒரு வேளை நம்மளுக்கு பல்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ப்ரோ இந்த ஒரு கம்போஷன் இந்த மாதிரியான ஒரு பாடல் இந்த வரிகள் நம்ம கிட்ட கிடச்சிருந்தா நம்ம அதுக்கு மியூசிக் போட்டிருந்தா அந்த லைன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், இது என்னை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாட்டு பார்த்து நீங்கள் ஏங்கிருக்கீங்களா, இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ண தவறிட்டுனேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை, ஏன்னா வந்து எல்லா பாட்டுமே அவங்களோட பெஸ்ட்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் அந்த மாதிரி ஃபீல்லாம் பண்ணிருக்கேன், இந்த பாட்டு நம்மளுக்கு வந்திருக்கலாம், நல்லா இந்த மாதிரி கதை நம்மளுக்கு வந்திருக்கலாம், நம்ம அந்த பார்ட் ஆஃப் அதில் இருந்து தான் நம்மளை ரொம்ப எலிவேட் பண்ணிட்டு ஒரு சான்ஸ் வந்துருக்கும் நினச்சிருக்கேன். நிறைய படம், என்ன படம் வந்து நிறைய படம் இருக்குது எனக்கு வந்து ஆடுகளம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆடுகளம் அப்புறம் விசார வெற்றிமாறன் சார் படம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்ம இருந்திருந்தால் நம்மளோட இப்போ நம்மளோட மியூசிக்காக வந்து அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க கரெக்டாக, ஒரு ஆர்டிஸ்டாகவே நம்மளை நிறைய பேருக்கு தெரிய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, இவெல்லாம் ஏன்டா மியூசிக் டைரக்டரா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது பத்தி எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா? அது யார் சத்தியமா அந்த மாதிரி நினைச்சது இல்லை, அந்த மாதிரி நினைக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் வேணா மியூசிக் பண்ணலாம், அந்த மியூசிக் லவ் இருந்தா யார் வேணா பண்ணலாம், கரெக்டான படத்துல போய் உட்காரணும் என்ன பொறுத்திருக்கோம் அதுதான். இவெல்லாம் ஏன் வந்தான்னு நான் இருக்கேன் யாரையும் நினைச்சதே இல்லை, ஏன்னா நம்மளுக்கே அவ்வளவு விஷயம் தெரியுமா எனக்கு தெரியாது. ஸோ நம்மள வேற யாராச்சும் நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் யாரையும் நினைக்க மாட்டேன். ப்ரோ உங்களோட ஃபோட்டோஸ் தான் நாங்கள் பச்சக் பச்சக் அப்படின்னு சொல்லிட்டு கிராப் பண்ணி வச்சிருக்கோம் பல ஃபோட்டோஸ். சரி நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன், அதில் இருக்க மெமரிஸை நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே கண்டிப்பாக. முதல் ஃபோட்டோ, ஓ இது வந்து எனக்கு வாய்ந்த அடைமுறைகள் படுத்த அப்போ அனிருத் பிரதர் அவர் கூட இருக்குது, என்னன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று படத்தோட டைட்டில் ட்ராக்ல வரும், அது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பாடிட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து ஒரு இவர் பாடினா நல்லாயிருக்கும் இவங்களோட படமும் போயிட்டு இருந்தது, சும்மா கேஷுவலாக மீட் பண்ணேன், ப்ரோ அந்த சாங் பாடுறீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்க, ஆ பாடிக்கலாமே அப்படின்ட்டு. அவர் ப்ளஸ் அன்னைக்கு வேற ரொம்ப ஒரு டைட்டான ஷெட்யூலாக இருக்குது, முடிச்சுட்டு இங்கே ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தார், நைட்டு ஃப்ளைட்டு எனக்காக ஒரு 1 hour 2 hours, நான் சொன்னால் ஒரு 1/2 hour நீங்கள் பாடினா போதும் அப்படின்னு, எனக்காக 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அந்த சாங் பாடிக்கிட்டார். நான் இன்னி வரைக்கும் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். கமல் சார் மோன்னு ஒரு படம் பண்ணேன், ஒரு பேய் படம் மூ, அந்த படத்தோட ஆடியோ லான்ச் இது சின்னதாக ஒரு டீசர் மாதிரி நாங்கள் லான்ச் பண்ணோம், டீசர் அந்த ஒரு சாங் ஒன்று, எங்களுக்கே தெரியல அன்றைக்கி நாங்கள் கமல் சாரை மீட் பண்ண போகிறோம், நான் கமல் சாரோட பயங்கரமான ஒரு ஃபேன் தான் ஒரு மூவிஸ்க்கு எல்லாமே. ஸோ பார்த்தா பிரசாத் ஸ்டுடியோ வர சொன்னாங்க, எங்கள் ப்ரொடியூசர் சொன்னாங்க, ஸோ அங்கே போயிட்டு டீசர் போட்டு காமிச்சோம், அவர் நல்லாயிருக்கு மியூசிக்லாம் நல்லாயிருக்கு, ஒரு பேய் படம் டீசருக்கு இல்லாத மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு என் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்காரு. சந்தானம் சார் என்ன லான்ச் பண்ணார் சினிமாவில், ஸோ அந்த டைம்ல வந்து அவர் நினைச்சா பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிருக்கலாம், பட் ஒரு புது பையனை லான்ச் பண்ணணும்னு ஒரு ஒரு எய்ம் ஒரு நல்ல எண்ணம் வச்சு என்ன லான்ச் பண்ணது, பெரிய ஆடியோ லான்ச் பண்ணாங்க, ஆக்சுவலி நிறைய செலவு பண்ணி ப்ரொமோஷன்ஸ் டிவியில் பேட்டி நியூஸ் பேப்பர் தரலாம், அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக என் பேட்டிங் தான் இருந்தது சினி பக்கத்தில். ஸோ ப்ளஸ் நான் ரொம்ப நல்லா வரணும்னு
நான் இது நினைக்கிறதுல ஒரு லைக் ஒன் ஆஃப் த பர்சன் இவர் கூட வந்து இந்த படத்தில் டைரக்ட் பேசியிருக்காங்க ஆனந்த் அண்ணன் அப்புறம் முருகன் அண்ணன். அந்த படத்தில் ஆறு சாங் இருக்கு. பார்த்த ஒரு லுக்கிலலாம் வந்து இன்னும் வருஷங்கள்லாம் போட்டிருந்தேன். பார்த்த ஒரு லுக்கில் அத்தனை அழகில் இனி இனிமே இப்படி தான் ஒரு மூணு சாங் வந்து இன்னி வரைக்கும் எஃப்எம்ல வந்து டெய்லி நைட் மார்னிங் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் மூணு பேர் தான். அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்ஸ்லாம் பண்ணேன் அந்த டீம். சந்தானம் சார் வந்து அவரோட கலப்பு போதையார் அந்த இந்த சை அந்த இதுலலாம் பார்த்துருக்கோம். பயங்கர ஒரு காமெடியான ஒரு ஆள், ரொம்ப ஹியூமரஸான ஒரு ஆள். அதே மாதிரி தான் படங்கள்லையும் இப்போ அப்படிதான் பார்க்குறோம். இதை தாண்டி செட்டில் அவர் எப்படி இருப்பார்? அதே மாதிரி தான் ஃபுல்லாக சமஜாலே வரும். நான் எப்போ இவங்களை ட்ரீட் பண்ணுவேன்லாம் நிறைய வாட்டி நான் ட்ரீட் பண்ணேன். இப்போது அவங்க படம் நான் எதுவும் பண்ணலை லைக், அதனால ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணுறேன். பட் ஆனாலும் அந்த சைட் போகாமல் தான் இருப்பேன். சரி ஃப்ரீயாக இருப்பாங்க போய் பார்க்கலாமா, சரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவோமோன்னு சொல்லி நானே அப்புறம் கிளம்பின வந்து செம்ம ஜாலியாக இருப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி ஒர்க் டைமில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. மியூசிக் நான் லைக் மியூசிக் டேஸ்ட் உள்ள ஒரு பர்சன் அவர். ஸோ நிறைய ரெஃபரன்சஸ்லாம் பார்ப்போம், இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா. ஸோ அவங்களோட இன்புட்ஸும் நிறைய இருக்கு ஒரு பாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓ இது வந்து கோச் அடையான் சக்ஸஸ் பார்ட்டி. ஸோ ஐடிசியில் நடந்துச்சு. அப்போது ஒரு டின்னர் ஒன்று வச்சாங்க, சார் த்ரோ பண்ணார் அந்த டின்னர். அப்போது ஒரு டேபிள் எடுத்தது கூட இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து வினய் அனிருத்தோட சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே. இன்னொரு நிதிஷ், அவங்களும் சாருக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ லாங் பேக் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் பண்ணது கோச்சங்க. ஸோ நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் ப்ரோ இதெல்லாம் எடுத்தீங்க? இது ரொம்ப சின்ன வயசில் எடுத்தது. இது 15 இயர்ஸ் பேக் நானே போட்டிருக்கேன். மாதிரி கோயிலுக்கு போவோம் வருஷம் வருஷம் ஃபேமிலியாக. எவ்ரி இயர் போவோம் வேளாங்கண்ணி நாகூர் ட்ரிப்புன்னு போட்டிருக்கேன். எவ்ரி இயர் போவோம் ஃபேமிலியோட, என் தம்பி என் கசின். ஸோ இன்னி வரைக்கும் என் கூட தான் ஹேங் அவுட் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ரொம்ப கம்மி. காஃபி டின்னர் எல்லாம் எங்களோட தான் ப்ரோ. ரொம்ப நன்றி, இது வரைக்கும் உங்களோட மெமரிஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ப்ளசண்டாக இருந்தது எல்லாத்தையும் கேட்கும் போது. உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி சந்தானம் சார் கூட, இனிமே எப்படி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ப்ரோ? ஸோ நான் சொன்ன மாதிரி அதுதான் என்னை வந்து அந்த லான்ச் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு. அது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, நான் ரஹ்மான் சார் கூட ஸ்டுடியோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சோனி மியூசிக்லேருந்து கௌஷிக்னு சொல்லி ஒருத்தர் வருவார் அடிக்கடி. ஸோ அவர் அவர்கிட்ட நான் அப்பப்போ அந்த டெமோ அதெல்லாம் போட்டு காட்டுவேன். ப்ளஸ் அவர் நல்ல ஃப்ரெண்டாகவும் ஆனார். அதுக்கப்புறம் அந்த டைமில் சந்தானம் சார் வந்து ஒரு புது மியூசிக் டேட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தாராம். அப்போது சந்தானம் சாரோட ஃப்ரெண்டு ராஜ் நாராயணன் சொல்லி ஒருத்தர் மீட் பண்ணோம். ஸோ அவர்கிட்ட சாங்லாம் போட்டு காமிச்ச அப்புறம் அவரும் மீட் பண்ணார். ஸோ சோனி ஆஃபீஸில் தான் மீட்டிங்லாம் நடந்துச்சு. ஸோ ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். சரி நான் போய் நான் சாங் போட்டு காட்டுறேன் சந்தன சார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என் டெமோ ஸ்க்ராட்ச் ஒன்று இருந்தது. அப்போ அதை போட்டு காமிச்சாங்க. அப்புறம் சந்தானம் சார் வந்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ போன அப்புறம் அவர் அதுக்கப்புறம் டெமோ எதுவும் கேட்கல. அவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா, ஓகே பாசிட்டிவாக இருக்கான்ற மாதிரி எதுவும் தோணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நேராகவே படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் டெமோ பண்ணி எடுத்துருவா அப்புறம் பார்க்கலாம்னு திருப்பி சொல்லலை. ஸ்டார்ட் பண்ணுப்பா இந்த மாதிரி ஒரு சாங் உனக்கு பார்த்த ஒரு லுக்கில் இந்த சாங்லாம் சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்படி அமைஞ்ச ஒரு படம் தான் இனிமே இப்படி தான் ப்ரோ. உங்களோட அதுக்கு அடுத்த படம், அடுத்த படம் வந்து மோடைய ஒரு பேய் படம், புவன் டைரக்டர். அந்த படம் ஆக்சுவலி நல்லா பண்ணுச்சு அந்த டைமில். வேற பேய் படம் சீசனாக வந்ததுல ஒரு டைம்ல அப்போ இந்த படமும் வந்துச்சு. பாட்டில் அதுவும் இருக்காது, ஒரு காமெடி பேய் படம். அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு நிறைய பேப்பரில் எழுதியிருந்தாங்க அந்த டைமில். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ண ஒரு சின்ன படம், அது அதுவும் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் ஒர்க் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டப்பாவை காணும். கட்டப்பா அது வந்து எனக்கு வந்து இன்னொரு பிரேக் கொடுத்த ஒரு படம். ஆஃப்டர் இனிமே இப்படி தான் கட்டப்பா காணும் வந்து எனக்கு ஒரு ஒரு பாட்டாக நல்ல ஹிட் ஆகி எல்லாருக்குமே அந்த பாட்டு அவங்க ஃபோனில் இருக்கிற அளவுக்கு ஒரு சாங், அந்த ஹே பென்னே சாங், அது ஃபுல் அண்ட் ஃபுல்ல அந்த வாய்ப்பு வந்து எப்படி வந்துச்சுன்னா, தானா ஒரு படம் கமெண்ட் ஆனால் இன்னொரு படங்கள் வர ஆரம்பிக்கும் லைன் பை லைனா. ஸோ அப்படி வந்த ஒரு படம் தான் இது கட்டப்பா வரும். அது கரெக்டாக என்னை டிரைவ் பண்ணி கொண்டு போனது எங்கள் டேரக்டர் தான் மணி செய்யணும். அவருக்கு தான் நான் இங்கே இருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு அடிமைகள் படம், ஜெய் சார் அவர் ஆக்ட் பண்ண படம். அது வந்து சந்தானம் சாரோட அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் அந்த படத்தோட டேரக்டர். சந்தானம் சார் டீமில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தவர் தான் மகேந்திரன் சொல்லிட்டேன். ஸோ அந்த படம் கூட நல்ல காமெடி சம படம். அதுலேயும் ஒரு மெலடி சாங் நல்லா கேட்டாச்சு, கண்ணாடி பூக்கள் ஒரு சாங். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ மதுரை வீரன்
ஒர்க் போயிட்டு இருக்கு. மதுரை வீரன் ப்ரோ, அந்த மதுரை வீரன் படத்தை பத்தி உங்களோட அப்டேட்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ மதுரை வீரன் வந்து அகைன் இந்த படம் நான் பண்ணியே ஆகணும்னு ஒரு எனக்கு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. ஏன்னா ஃபோக் சப்ஜெக்ட். அகைன் ப்ரொடியூசர் சார் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், இனிமே இப்படிதான் ஒன்று வந்து எனக்கு அவர் தெரியும், சுப்பு சார். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கேன், கிருபா ஃப்ரெண்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து சந்தோஷ் வச்சே போகலாமே ட்ரை பண்ணலாமே, பட் அவங்க கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தாங்க ஃபோக் சப்ஜெக்ட் ஆச்சு பண்ணுவானா அப்படின்னு. பட் எனக்கு என்னென்னா ஃபோக் பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் எனக்கும் அந்த படம் பண்ணணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நாலு படமே சிட்டி பேஸ்டோட சப்ஜெக்ட். ஸோ நாளைக்கு ஒரு ஃபோக் வச்சு இவனால் பண்ண முடியுமான்னா நான் அதை வந்து காட்டலாம் அங்கே போயிருக்கு, என்னால் முடியும்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட ஒரு 3-4 days கழிச்சு தான் அவர் ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் டேரக்டர் முத்தையா சார், பிஜி முத்தையா சார், அவரும் என்னை ரொம்ப இது என்கரேஜ் பண்ணார். இந்த படத்தில் 4 songs பண்ணியிருப்போம், 4 ஃபோக், பக்கா ஃபோக் மியூசிக். இப்போ வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம், என்ன நடக்குது நாட்டில்ன்னு சொல்லி ஒரு ஒரு லிரிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு சாங் யுகபாதி சார் பண்ணியிருக்காரு. லைக் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் வச்சு ஒரு சாங், அது போன வாரம் ரிலீஸ் பண்ணுவோம், அது நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த சாங் ரஹ்மான் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரு தான் எல்லாருக்குமே ட்ரீம் அப்படின்றவங்க நான் இது வரையும் கேட்டுருந்தாங்க, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமும் இவர் கூட எனக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசை அப்படின்னா எல்லாரும் ஒரு டே ரஹ்மான் சார் தான் எனக்கு வேற யாரும் வேணாம். உண்மை, ஏன்னா நான் இப்போ அங்கே தான் நான் நிறைய கற்றுக்குறேன். லைக் அவர் கூட நான் இன்னும் அவர் கூட நான் போயிடுவேன் ஸ்டுடியோ போயிட்டு, ஏன்னா ஒரு 1 hour ஒர்க் பண்ணால் கூட அதை புதுசாக கற்றுக்கலாம். ப்ளஸ் என்னை வந்து இந்த ஃபீல்டுக்கு ட்ரைவ் பண்ணதே ரஹ்மான் சார் தான் இன்டைரக்ட்லி. சின்ன வயசில் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து 7th or 6th படிக்கும்போது பாம்பே ட்ரீம்ஸ்னு ஒரு சன் டிவிலாம் அப்போ போகிறோம் நிறைய, அவரோட மேக்கிங் அப்போ கம்போசிங்லாம் பண்ணுவார், ஆயுதம் எடுத்துலாம் வந்து டைம். ஸோ அவரை ப்ளஸ் நான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்து நான் ரஹ்மான் சார் ஃபேனுன்னு தெரிஞ்சு எங்கேயோ ஒரு நாள் அவர் மீட் பண்ணுவோம், சைன்லாம் வாங்கிக்கோங்க. ஓ, ஸோ அதனால் எனக்கு வேறு யாருமே ஒர்க் பண்ணணும்னு பெருசாகலாம் இல்லை, சார் கூட இருக்கிறது பெரிய கிஃப்ட் தான். மியூசிக் டைரக்டர் ஓகே, இந்த ஆக்டர் கூட நான் ஒர்க் பண்ணோம் கண்டிப்பாக, என்னோடய பாட்டுக்கு இவர் நான் ஆடணும், இவர் வந்து லிப்சிங் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஆக்டர்? விஜய் சார் தான். விஜய் சார், ஆமாம், டவுட்டே இல்லை. ஏன்னா வந்து அவர் படத்தில் தான் வந்து சாங்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே அவர் படத்தில் எல்லா சாங்குமே ஹிட்டாக இருக்கும், ஏன்னா அவர் டான்ஸ்லேயும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அந்த ஹியூமரும் இருக்கும் அவர் டான்ஸில், ஒரு ஒரு ரொமான்ஸும் இருக்கும், கரெக்டாக எந்தெந்த சாங் கரெக்டாக பண்ணுற ஒரு பர்சன் அவர். எனக்கு அவர் படத்தில் பண்ணால் நம்ம கெரியரும் நல்லா நம்மளை டிஃபைன் பண்ணுவாங்க அவங்களாம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நீங்களே வந்து தளபதியோட அடுத்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணுன்ற எங்களோட வாழ்த்துக்கள். அப்புறம் உங்களோட ஷார்ட் டைம் கோல் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஷார்ட் டைம் கோல்லாம் எதுவும் இல்லை, ஷார்ட் டைம் கோல் இப்போதைக்கு என்ன கரெக்டான படம் கமெண்ட் பண்ணணும், அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஸோ இப்போதைக்கு அதுதான் என்னோடய ஃபோக்கஸ் இருக்கு, பண்ணுற படங்கள் பண்ணுற பாட்டு எல்லாமே கரெக்டான ரீச்சில் இருக்கணுன்ற விஷயங்கள் இருக்கும். உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா? ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்க, எங்களுக்குலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை, ஏன்னா எனக்கு அந்த பொட்டென்ஷியல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது என்னால் பண்ண முடியும்னு. ஸோ இப்போ வெற்றி மாறன் சார் படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை, அப்புறம் தனுஷ் சார் படத்துலாம் மியூசிக் பண்ணணும் ஆசை, விஜய் சார் படத்துக்கு பண்ணணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் கோல் இருக்குது, பட் அதுக்கான ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. ஓகே ஓகே, ஃபைன் ப்ரோ. இதுக்கப்புறமா வந்து 2.0 வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின சில ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணணும். 2.0 அந்த இந்திரலோகம் சாங்கில் வந்து கொஞ்சம் விதம்லாம் கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணேன், ஸோ வெரி லிட்டில் பார்ட் தான் அதை நான் பண்ணது. ஸோ ஆப்வியஸ்லி அதை சொன்ன மாதிரி அதுவும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஏன்னா ரஹ்மான் சார் கிட்ட வந்து புது ஐடியாஸு இதை வச்சு பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நான் ஒர்க் பண்ணேன். கண்டிப்பாக பெரிய படம், ஸோ அதில் ஒர்க் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, அதுக்கு சான்ஸ் கொடுத்த ரஹ்மான் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ப்ரோ. அதை தவிர்த்து அந்த இந்திர லோகத்துக்கு சொல்லியிருக்கீங்க, அந்த பாட்டில் வந்து நடுவில் வந்து ஒரு போர்ஷனில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு வித்தியாசமான மெட்டாலிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு 10 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி இன்னும் யாரும் எதுவும் சொல்லலை, அதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் கிடைக்குமா? அதான் எல்லாமே வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் சவுண்ட்ஸ் வச்சு தான் சார் பண்ணியிருக்காரு, ட்ராக் மியூசிக்கு, எலக்ட்ரானிக்கு, அப்புறம் சவுண்ட்ஸ்கேப் விஷயங்கள் நிறைய. ஸோ அதுக்கான ரீச் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லைக் புதுசாக இருக்குது சவுண்டு, ஸோ அது கரெக்டாக கிடச்சிருக்கு.
நீங்க வந்து கமல்ஹாசன் சாரோட ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வர கமல் சார் வந்து சினிமா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாலிடிக்ஸ் குள்ள என்டர் ஆகிட்டேன், இனிமேல் நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அரசியல்ல வரது பத்தி ஒரு பாதி மக்கள் வந்து ஓகே அப்படின்னு சொன்னாலும் இன்னும் ஒரு முக்காவாசி பேர் வந்து ஒரு நடிகை அரசியலுக்கு வரவே கூடாது, நான் கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் உங்களோட கருத்து என்ன, கமல் சார் அரசியலுக்கு வரலாமா? கண்டிப்பா வரலாம். ஏன்னா யாரா வரலாம், நம்ம கரெக்டாக அந்த ஜனங்களுக்காக பண்ணணும் தான் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். எல்லா யங்ஸ்டர்ஸும் சரி, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்னு இல்லை, எல்லா மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து யாராச்சும் வந்து நம்ம நாட்டை வந்து வேற லெவலுக்கு மாத்திடுவாங்கன்றது. கமல் சார் கண்டிப்பாக வரல நான் பொறுத்த வரைக்கும். தளபதி விஜய் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இப்போ 25 வருஷம் ஆகுது. இந்த டிராவல் அவர் கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரோட பாட்டுக்கு இசையமைச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? விஜய் சாருக்கு ஒரு விஷஸ் சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு பெரிய என் சைட்லேருந்து பெரிய விஷஸ். ஏன்னா 25 இயர்ஸ் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெரிய ஸ்டாராக அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். லைக் அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும். ப்ளஸ் அவர் படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், இசையாக அமைக்கல. ரஹமான் சார் ஒர்க் பண்ண படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் மெர்சலில். அதுதான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன மாதிரி. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம். நான் அந்த சாங் ப்ளஸ் விஜய் சார் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆள போகிறான் தமிழ்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ளஸ் அவர் விஜய் சார் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய புது டேரக்டர்ஸ்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு வந்து என்கரேஜ் பண்ணி கொரியோகிராஃபர்ஸ் அப்புறம் டேரக்டர்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் லான்ச் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அதான் என்னோடய ஆசை அதான் அவரோட படத்தில் ஒரு நாள் ஒர்க் பண்ணும் மியூசிக் டைரக்டராக கேட்டுக்கோங்க. ப்ளஸ் அவர் அவங்களாம் லைக் பெரிய லெஜண்ட்ஸ் மாதிரி. ஸோ அவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நம்மளும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவரும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போ 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவருக்கு உங்களோட விஷஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா? ரஹ்மான் சார் வந்து எனக்கு வந்து தேங்க்யூன்ற வார்த்தை ஒன்று இருக்குது. ஏன்னா அதை தாண்டி பெரிய வார்த்தை ஏதாவது இருக்கான்னு தெரியல. ரஹ்மான் சாருக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னா எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஏன்னா வந்து நான் இப்போ அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட்னால நான் வந்தேன், பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால இந்த இண்டஸ்ட்ரி வந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா வர எக்யூப்மெண்ட்ஸு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே காஸ்ட்லி, எதுவுமே வந்து லட்சத்துக்கு கீழே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. பட் அதை தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு மென்டார் ஒருத்தர் தேவை, இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்மளை கைட் பண்ணி கொண்டு போகிறது, கரெக்டான ரூட் காட்டுறது, அதெல்லாமே எனக்கு வந்து ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோவில் அமைஞ்சது. அவங்க ஃபேமிலியும் சரி லைக் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரஹ்மான் சார் கரெக்டான கைடன்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப் அவங்க கூட இருக்கும் போதெல்லாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் மியூசிக் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு அவங்க சைடில் இருக்கும் நான் அதை கற்றுக்குறேன் நிறைய. ஸோ ரஹ்மான் சாருக்கு என்றைக்குமே கலந்து போட்டிருக்கேன் நான், அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. இப்போ மதுரை வீரன் படத்தில் வந்து இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள், டிமானிடைசேஷனாக இருக்கட்டும், இப்போ நீட் எக்ஸாம்னாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓகே, இது எல்லாத்தையும் நான் ஒரு பாடலாக கன்வே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கிளம்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம சிம்பு மாதிரி ஆளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதுக்காக அகைன்ஸ்டாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மதுரை வீரன் படத்துலேயும் அப்படி ஒரு பாடல் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். அதை பற்றி நான் ஆமாம், மதுரை வீரன் படத்தில் யுகவாதி சார் தான் அந்த பாட்டுக்கு மெயின் பேக் போன் மாதிரி, அவ்வளோ ஸ்ட்ராங்கான லிரிக்ஸ். என்ன நடக்குது நாட்டில் எடுத்து சொல்லணும் பாட்டில், கொள்ளையடிச்சவன் கூட்டில் நம்ம குடும்பம் நிற்கிறது ரோட்டில்ன்னு யதார்த்தமான ஒரு டியூன். யார வேணா பாடலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு எல்லாம் பாடணும்னு இல்லை. அந்த மாதிரியே பிளான் பண்ணி ஒரு பாட்டு பண்ணோம். கண்டிப்பாக அந்த பாட்டு யூடியூப்ல கமெண்ட்ஸ்லாம் படித்தேன் அந்த வீடியோ கீழே. ரொம்ப எல்லாருமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது எழுதியிருந்தாங்க. நாட்டுக்கு தேவையான ஒரு பாட்டு, லிரிக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கு, இனிமேட்டாச்சு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு. ஸோ படிக்கும் போது அதான் அந்த பாட்டில் வச்சுனா பாட்டாக இருக்குமே நம்மளோன்ற ஒரு இது. இப்போ இப்போ ஏகப்பட்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இப்போ வந்துட்டே தான் இருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணார், மியூசிக் டைரக்டர் ஆனார், ஒரு ஆக்டர் ஆகிட்டு அவர் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டாரு. அந்த மாதிரி ஷைன் ஆக முடியாத இன்னும் ஏகப்பட்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நம்ம ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு தான் இருக்காங்க. பல கனவுகள், ஒரே ட்ரீம் மியூசிக், அது மட்டும்தான் ட்ரீமாக வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது சொன்னா என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ்ன்னு எதுவும் இல்லை. இப்போ இப்போ பாதி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று வந்துச்சு, கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது ஆனால் நல்லா இருந்துச்சு அவங்க. அப்போது நான் வந்து அவர் இவ்வளோ
ஹீரோவாக இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நான் நினைக்கல. ஓகே இண்டிபெண்டன்ஸ் சீன் பரவாயில்ல நம்ம ஊர்லேயும் ஸ்டார்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப வருஷம் முன்னாடி ஒன்று வந்தது. அப்புறம் இவரோட சாங் நல்லா, நான் அப்போ இது யோசித்தேன், நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காரு, ஒரு கொரியோகிராஃபர் வச்சு கேமரா ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு, டான்சர்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்களே, பார்த்தா அதுக்கான பலன் வந்து இன்னைக்கு அவர் கிடச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னா மெயின் விஷயம் என்னன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வில் பவர், என்னால் முடியும்னு சொல்லி அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஒரு ஹீரோவா சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் வேணும், ப்ளஸ் மியூசிக்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். சும்மா நானும் பண்ணுறேன்னு நினச்சி பண்ணுறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ சஸ்டெயின் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்புறம் கூட தெரியாமல் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட கற்றுக்க ஆரம்பிக்கலாம் சைடில், கர்நாடிக்கோ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இதெல்லாம் அதுக்கு லேர்னிங்க்கு வந்து லிமிட்டே கிடையாது. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்க, சினிமாவுக்கு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன்னா நிறைய பேர் என்ன வந்து எனக்கு தெரியாமல் அப்படிலாம் இல்லை, லேர்னிங்க்கு ஏஜே கிடையாது, கற்றுக்கிட்டே இருக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ வளரல, சரி ஒரு ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன் பொறுத்தது. சப்போஸ் அவங்க சன் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்கள். லைக் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி மியூசிக் இண்டஸ்ட்ரியில், அதெல்லாம் அவங்க பசங்களுக்கு எடுத்து சொல்லி அது ஓகேனா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா அவங்க பசங்களும் புரிஞ்சுட்டு அது ஒரு ஹாபியாக வரைக்கும் பண்ணிட்டா பெட்டர். ஓகே தேங்க்யூ ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி என் கூட இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரமே வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு இடைப்பட்ட காலத்திலேயே வந்து ஒரு பயங்கரமான மியூசிக் டைரக்டராக நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். தளபதி படம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கீங்க, ஸோ தளபதி படத்தில் நீங்கள் இசையமைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொன்னோம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, ஏன்னா வந்து உங்களால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து ஷைன் ஆவாங்க, ஏன்னா நீங்கள் தான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி யார் இவர் புதுசாக பாட்டு பண்ணியிருக்க நல்லா இருக்கு சரி போய் மீட் பண்ணுவோம். ஸோ மீடியா அண்ட் உங்கள் சேனலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணதுக்கு, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க உங்கள் சேனலில், ஸோ அப்படி தெரியும் ஓகே இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்துருக்கான் புது பையன், இது மூலயமா என் பாட்டு போய் கேட்கலாம் நான் ஃபஸ்ட்டு பண்ண பண்ணுங்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு உங்கள் சேனலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பொறுமையாக வந்து கொஸ்டின் பண்ணதுக்கு இவ்வளோ நேரம் ஜாலியான ஒரு இன்டர்வியூ. ஸோ இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இன்டர்வியூ பற்றி நம்மளோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.